ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணோடைய பார்ட் 16 தான் பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கான வீடியோல நம்ம திக் திக் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறையவே பார்க்க போறோம். போன எபிசோட்ல பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுவும் அசைக்க முடியாத நம்ம ஹீரோயினுடைய அம்மாவையே ரத்த வெள்ளத்துல மிதக்க வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளவு நாளா பூனையா இருந்த வில்லன் இப்போ புளியா மாறி அவன் வேட்டைய ஆரம்பிச்சிட்டான். அது போக நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கும் இன்னும் வர ஒரு சின்ன திரும்பு கூட டூகோ கம்பெனியை பத்தி தெரியாம இருக்கு. அது போக பாட்டியமா பல நாளுக்கு அப்புறமா பார்த்த ஹஸ்பண்டை பார்த்து தூள் தூளா ஆகிட்டாங்க இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்ச பாட்டியமா பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆக போறாரு, அதுவும் இந்த ட்ரக் அடிக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுட்டு இருக்கிற கேப்டன் தம்பிக்காரன் இவங்களுடைய நிலைமெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு பயம் அழுகுன்னு இனிமே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா அடிப்பட்டு அனாதையா கடந்த ஹீரோயினுடைய அம்மா தான் காட்டுறாங்க. அந்த இடம் ரொம்பவே பரபரப்பா இருக்குது. ஆம்புலன்ஸ் சவுண்ட் வேற, ஆம்புலன்ஸ் வந்து ஹீரோயின் அம்மா காப்பாத்த அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ ஆம்புலன்ஸ் வந்து தெரு முக்க கூட கிராஸ் பண்ணல, அதுக்குள்ள கார் ஆக்சிடென்ட் பண்ண கரடி ஒழுங்கு ஸ்பாட்லயே உயிர் போயிருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தரமா பண்ணியாச்சா, சரி உயிர் இருக்கா இல்லையான்றத எனக்கு உடனே கன்ஃபார்ம் பண்ணு, எந்த ஹாஸ்பிட்டல் அவங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டதும், அது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் தான், அங்க கூட்டிட்டு போனா தானே அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய வருமானம் ஏறும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், டேய் என்னுடைய அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது இல்லாம ஜோக் வேற சொல்லி என்னுடைய உயிரை வேற வாங்குறீங்களே, உங்க எல்லாத்துக்கும் இருக்குடான்ற மாதிரி பாவமா நின்னுட்டு இருக்காங்க. அங்க இருந்து அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் அம்மாவுக்கு இந்த தலையில அடிப்பட்ட மாதிரி பின்னாடி பக்கம் நம்ம பாட்டியமா தான் காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு பயந்து போற மாதிரி இருக்காங்க. பாக்குறதுக்கு பயந்து போற மாதிரி இருக்காங்க. அப்படியே நம்ம அங்க ஹீரோ தான் வரா, அவன் பொறுப்பான மருமகனா அத்தையை பார்க்க வந்ததும் டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி யாரையும் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் போலீஸ், என்ன உள்ள அனுப்ப முடியாது, உன் திருடனா இரு, இப்ப உன்ன உள்ள அனுப்ப முடியாது, உன் திருடன் போலீஸ் விளையாட்டெல்லாம் நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ண
கத்த அஞ்சு வயசு பிள்ளைய அரட்டுற மாதிரி, ஏய் முக்கி முணங்காம இருக்கியா இல்ல இல்ல என்ன பண்ணவனு எனக்கே தெரியாது அப்படின்னு கோமா திட்டிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டா, ஹீரோயின் மட்டும் இல்ல இந்த குடும்பமே இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம வில்லனதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே பாவமா அவங்க அம்மாவுக்கு என்னாச்சோ அப்படின்னு தெரியாம, உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலனா கொல்ற லெவலுக்கு போறதெல்லாம் சரியானு தெரியல அப்படின்னு வில்லன் கிட்ட சொன்னதும், நீ என்ன எனக்கு அசிஸ்டண்டா இல்ல இந்த கேடி லேடிக்கு அசிஸ்டண்டா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே சொல்லாம யோசித்துட்டு இருந்துட்டு, அந்த லேடிக்கு அசிஸ்டன்ட்னு சொன்னா அடுத்த டெட் பாடி வதானே, அதனால யோசித்து கண்டிப்பா உங்க அசிஸ்டன்ட் தான் அப்படின்னும் போது, நான் இப்படிதான் என்ன யாரும் சீண்டாலுமே இல்ல சீண்டனும் நினைச்சாலே இந்த நிலைமை தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும், அப்போ எனக்கும் இதே நிலைமை தானா சியோ, என்னையும் நீ கொண்டு போட்டுருவ தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பாவமா கேட்டதும், நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி வில்லன் ஹீரோயின் கிட்ட போய் அவளையே பார்த்துட்டு நிக்கிறான். எப்படியோ சியோ நீ சொன்னா நான் எது வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, வில்லன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாட்டியமா பொண்ணுக்கு போன் பண்ணிட்டு நடந்து வர லைன் கிடைக்கல ஃபர்ஸ்ட், அப்புறமா போன் எடுத்த உடனே, உன்னுடைய அப்பாவை ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு பாத்துட்டேன், நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல வார்த்தை கூட இல்ல, அதனாலதான் பாசமா தட்டினதுனால அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு, உன்னுடைய ஹாஸ்பிட்டல் விஐபி வார்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நியூஸ் வாசிக்கிற மாதிரி வெறுப்பா பேசிட்டு போனை வந்து கட் பண்றாங்க. பொண்ணு வந்து கால அட்டன் பண்ணாலா இல்லைன்னா அவளுக்கு என்னாச்சு எடுத்து பேசினாலா அப்படின்றது எதுவுமே இல்லை, அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல பாவம் நாடு விட்டு நாடு வந்து நம்ம மனுஷனை தான் காட்டுறாங்க, அதான் ஹீரோயினுடைய தாத்தாவை தான் காட்டுறாங்க. 10 வருஷம் கழிச்சு குடும்பத்தை பார்க்க போற சந்தோஷத்துல வந்த என்ன ஒரு நிமிஷம் எமன்கிட்டே அனுப்புற அளவுக்கு வந்துட்டீங்களடா அப்படின்னு வழியில துடிச்சிட்டு இருக்க, இவருக்கு விழுந்த அடி சாதாரண அடியில மரண அடி வாங்கியிருப்பாப்புல மனுஷன், கண்டிப்பா சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு குடும்பத்தோடைய வேண்டுதலா இது, அப்பா ஒரு பக்கம் படுத்து கிடக்காரு பொண்ணு ஒரு பக்கம் அங்க இருக்காங்க அப்படின்னு போது, பாட்டியமா அதிர்ச்சில என்னாச்சு என்னுடைய பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு டாக்டர் சொன்னதும், பாட்டி வந்து துடிச்சு போய் ஓடி வர உங்களை உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு இவங்க மறுபடியும் மல்லுக்கு நிக்க, பாட்டி வந்து தூசி தட்டுற மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு உள்ள போறாங்க, அங்கதான் பொண்ணுக்கு மூஞ்சி கூட தெரியாம மாவு கட்டு போட்டு வச்சிருக்காங்களே. சோ இதை பார்த்ததுமே பாட்டி மாவுக்கு தாங்க முடியல, கதறி கதறி அழுகுறாங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணியாச்சும் உன்னை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அழுதுகிட்டே சோகமா இருக்கும்போது ஒரு போன் கால் வருது, எவன்டா இந்த நேரத்துல கால் பண்றீங்க அப்படின்னு போன் எடுக்கிறாங்க. அங்கதான் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், என்னன்னா
என்னன்னா, ஹீரோயின் அம்மா பாட்டியம்மாவுக்கு கால் பண்றாங்க. இத பார்த்ததுமே பாட்டியம்மாவுக்கு பக்கன் இருக்குது. என்னது இது, இவ இங்க தானே படுத்திருக்கா, அப்ப போன்ல யாரு, இவ நம்பர்ல இருந்து யார் பண்றது ஒண்ணுமே புரியலே அப்படின்னு பாட்டியம்மா குழம்பி போக, என்னம்மா எப்படி இருக்கீங்க, பெத்த பொண்ணோடைய வாய்ஸே மறந்து போயிடுச்சா, ஆமா உங்களுக்கு இங்க என்ன வேலை, அங்க அப்பாவை ஒரு பக்கம் தம்சம் பண்ணியாச்சு, போங்க போய் அங்க பாருங்க அப்படின்னும் போது பாட்டியம்மாவுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசித்து மெதுவா பக்கத்துல போய் மாவு கட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது பொண்ணே இல்லடா போண்டான்ற மாதிரி. சோ ஹீரோயினுடைய அம்மா இந்த சைடு அது நான் இல்லம்மா என்னுடைய டூப்ளிகேட் அப்படின்னும் போது பாட்டிமாவுக்கு தலையே சுத்திருது. டே டே எனக்கும் ஒரு பெட்டை ரெடி பண்ணுங்கடா, இதுங்களை கட்டிக்கிட்டே என்னால் முடியல அப்படின்னு பாட்டிக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே வந்துருச்சு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவளுடைய அம்மாவும் பேசின ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்ன ஃபிளாஷ்பேக்னா, ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்ட இந்த சியோ ரொம்பவே டேஞ்சரானவன், அவனை நீங்கள் டைரக்டாக எதிர்த்து நிற்கிறது நமக்கு சரியே கிடையாதுமா, எப்போனாலுமே என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்னும் போது அவன் டேஞ்சர்னா நான் டேஞ்சருக்கே டேஞ்சரா அப்படின்னு சொல்லி, இங்கே பாருமா எனக்கு அவனை ரொம்ப நாளாக தெரியும், இவனுங்க யார் எப்படிப்பட்டவனுங்க, இவனுங்களை எந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், நீ அதனால கோலப்படாத சரியா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு தான் இப்போ எது உண்மை எது போயினே தெரியாது இல்லையா. ஸோ வில்லன் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அம்மாவுக்கு ஏதோ ஆகிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை நம்ம அம்மா தான் நம்ம கிட்ட எந்த சிச்சுவேஷன்லையும் சமாளிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் யோசிக்க பயத்தோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவளுடைய அம்மாவுடைய வாய்ஸ் மெசேஜை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்குது. ஸோ நம்மளுடைய அம்மா ஏதோ ஒரு பிளான் போடுறாங்கன்றது மட்டும் இவளுக்கு நல்லாவே புரியுது. ஸோ மறுபடியும் என்ன, நல்லா க்யூட்டாக ஜாலியாக ஃபன்னியான மூடுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரெஸ்ட் ரூமில் வாஷ் பேசினில் வில்லனுடைய ஃபேஸ் தான் தெரியுது. அடே சியோ, என்னுடைய அம்மாவை கொல்ற அளவுக்கு நீ போயிட்டல, உன்னை எப்படி அள வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் வாஷ் பேசினையே உடச்சி போட, அந்த நேரத்தில் இவன் வந்து ஐஸ் வச்சு உருகி போவாள்ல அதான் அந்த லேடி, அவங்க வராங்க, வந்து டேப் ஓபன் பண்ணவும் தண்ணி அவங்க மேலேயா விழுது. ஸோ தண்ணி மேலே விழுந்தது கூட ஒன்றும் இல்லையா, மேக்கப் போயிட்டேன்ற மாதிரி மறுபடியும் மேக்கப் போட போகிறாங்க, நீ மேக்கப் இல்லாமல் கூட ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்து ஒரு கோடு வேர்டு ஒரு நாள் பார்த்து வச்சிருப்பாள்ல, ஸோ அது என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இதை பற்றி இன்னுமே தெரியணும்னா வேற ஹவுஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லும்போது அந்த பிளேஸ்க்கே வராங்க. அங்கே ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு, அவர் தான் காட்டுறாங்க. வாங்க மேடம் இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை, ஃபர்ஸ்ட்டு டெலிவரி கேலாம் இங்கே இருந்தீங்க ஓகே, இப்போ தான் பாஸ்கே அசிஸ்டண்ட்டு, சரி ஓகே இப்போ எதை திருட வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ கண்டுக்கவே இல்லை, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்படி இங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதும், நீ இதை கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா, நீ சொன்ன 100 முட்டையை சாப்பிட்டு சாக மட்டும்தான் செய்யலை, உயிர் பரலோகத்துக்கே போயிட்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா நான் தான் சொன்னேன் ஓகே, அதுக்குன்னு எந்த அறிவு இல்லாமனாச்சும் 100 முட்டையை சாப்பிடுவானா, என்னங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன ரேக்கெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அதுவா எவனா வந்து இப்படி உடச்சு போட்டுட்டு போயிருக்கிறான், ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா உன் அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, நீயா கூட இருக்கலாம் ஒருவேளை, உண்மையை சொல்லு நீயா அது அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு கண்டிப்பா இதை பண்ணது வில்லன்றது தான் நல்லாவே தெரிஞ்சிருது, ஏன்னா அவனும் ட்ரக் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கானவன் தானே அப்படின்னு யோசித்துக்கிட்டு, ஆமா ஆமா நான் தான், நாளைக்கு கூட உன்னை காலி பண்ணலான்னு ஒரு பிளான்ல தான் இருக்கேன் அப்படின்னு நக்கலா சொல்ல, ஆளை விடுமா தாயே நீ கிளம்பு ஃபர்ஸ்ட்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோடு 4885 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பாக்ஸ்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க, என்னதான் இருக்குது இதுக்குள்ள அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா போயிட்டாரு. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்றது மட்டும் நம்ம ஹீரோனுக்கு தெளிவா தெரியுது. சோ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல வேட்டையாடை விளையாடு டீம் தான் காட்டாங்க. அவங்க ட்ரக் அனலைஸ் பண்ணி இதை சாப்பிடுறவங்களுக்கு தண்ணி தகம் அதிகமா இருக்கும், இது கலர்லெஸ் தான், ரீசெண்டா டூஹோ கம்பெனில டெட்டான ஒருத்தன் இதனாலதான் இறந்து போயிருக்கிறான், அது போக கொரியால நிறைய பிளேஸ்ல இது இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் கண்டிப்பா, இது ட்ரக்னே தெரியாம கூட வாங்கி யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க, ஏன்னா இது எல்லா ஃபார்மேட்லயும் சேல் ஆகுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கடிவாயம் கார் ஆக்சிடென்ட் பண்ணது வந்து சிசிடிவில நோட் ஆயிருக்கும், அதுவும் இல்லாம அந்த நம்பர் பிளேட் வர சுவிட்ச் ஆயிருக்கும் இல்லையா அதுவும் நோட் ஆயிருக்கும், ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த கடிவாயனை வந்து நோட் பண்ண முடியாம போயிருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னா எல்லாமே வில்லனின் லீலைகள் தான்ன்றது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணிட்டு நம்ம பாட்டிமா தான் காட்டுறாங்க. பாட்டிமா வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடந்து வராங்க, ஒருவேளை அந்த காபி ஷாப் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பாரோ அப்படின்னு நினைச்சா அங்க பார்த்தா ஹீரோயினுடைய அம்மா தான் ஃபுல்லா கவர் பண்ணி வந்திருப்பாங்க. ஏண்டி என்னை பார்த்தா எப்படி இருக்கவங்க எல்லாத்துக்கும், ஒரு பக்கம் உன்னுடைய அப்பா 10 வருஷம் கழிச்சு என்னை படாத பாடு படுத்துற மாதிரி இருக்கிறாரு, நீ என்னன்னா நான் டூப்ளிகேட் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் பட கதையை சொல்லிட்டு இருக்கிற, என்னதான் நடக்குதுங்க எனக்கு தெரியாம என்ன நடக்குது உண்மை சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் அம்மா ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. அதாவது என்ன ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணா, அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நானும் ஹீரோ சேர்ந்து போட்ட பிளான் தான் இது, வில்லனை வெறுப்பேத்தனா அவன் இப்படி பண்ணுவான்றது நாங்க எதிர்பார்த்தது தான், அதனால தான் எனக்கு எந்த ஒரு பெரிய அடியும் படல, எல்லாமே ஆக்டிங் தான், எப்படியோ நான் சேஃபா தப்பிச்சிட்டேன் அப்படின்னும் போது என் பொண்ணை கொல்ற அளவுக்கு வந்துட்டானா அந்த வில்லப்பாயபுள்ள அப்படின்னு பாட்டியம்மாவுக்கு சமக்கம் வந்துருது. சரி அதெல்லாம் இருக்கட்டுமா,
அப்பாவை எதுக்கு இப்படி பந்தாடி இருக்கீங்க, அந்த மனுஷன் இதுக்கு தான் நாடு கடந்து வந்தாரா, அதுவும் இல்லாம நம்ம பவரை தேவையில்லாம யூஸ் பண்ணா நம்ம கையை விட்டு சீக்கிரமா போயிருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டதும் பாட்டியமா பக்கத்துல இருந்த ஒரு குட்டி கேன் எடுத்து ஜூஸ நினைச்சு பிள்ளைய இப்ப என்னுடைய பவர் வேஸ்ட் ஆகிட்டா என்ன, உன்னுடைய அப்பா இந்த தண்டனைக்கு தகுதியானவன் தான், என்னுடைய பவருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாயப்படுத்திக்கிறாங்க. சோ அங்கிருந்து அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் அம்மாவுடைய அசிஸ்டன்ட் இருக்கால, அவ அவளுடைய வேலையை சூப்பரா பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் அம்மாவுக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, அப்போ பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கரெக்டா மெயில் பண்ணிட. ஹீரோயின் அம்மாவுடைய தம்பிக்காரன் வந்து என்னுடைய அப்பாவுக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போக கூட என்னுடைய உடம்புல இப்போ தெம்பு இல்ல, பிளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு போது அந்த பொண்ணு வந்து உங்க அக்காவுக்கு தான் நான் அசிஸ்டன்ட், உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் பாவாம பார்க்கவே கஷ்டமா இருக்கிறான், நிக்க கூட முடியாம சுருண்டு விழுந்துடுறான். அது போக ஹீரோயினுடைய தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வேற உடம்பு முடியல, அவன் கிட்ட அப்பா தான் கூடவே உட்காந்து அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அடுத்த சீன்ல அந்த பிரெட்டை தான் காட்டுறாங்க, அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவனுக்கு விஷயம் தெரிய பதறி போய் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, லாஸ்ட் அவங்களை பார்த்துட்டு போனா அப்படிதான் இப்படி ஆயிருக்குது, நீங்க வேற அவங்களை கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, சோ எதுவும் கேஸ் ஆகிட்டுனா ஃபர்ஸ்ட் உங்களை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்த பாவத்துக்கு அடுத்தது என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க, அவன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு 8445 அப்படின்னு போட்டிருந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும், அதை பத்தி யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய யோசித்துட்டு இருக்கும் போது இந்த வில்லன் வந்து கால் பண்ணி கூப்பிடுறான், இவனுக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவளும் போக, நம்ம டின்னர் ஏன் போக கூடாது, நான் இன்னும் கொஞ்சம் உன்னை பத்தி தெரிஞ்சுப்பான்ல அப்படின்னு கேட்க, போன டின்னர் எல்லாம் பார்த்தாதாடா உனக்கு, என்னை பத்தி இன்னும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும், உனக்கு எல்லாம் என்னுடைய விதி, எனக்கே இப்படி இருக்கே, என்னுடைய ஹீரோ வேற பாவம் அப்படின்னு நினைச்சிட்டே போகவும் ஹீரோ வந்து அவளை வாட்ச்ல ட்ராக் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் காட்டுறாங்க, நீங்க இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மெசேஜ் வர, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பிரெட் சாங்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க செக்ரட்டரி அனுப்புற மெசேஜ் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, அடுத்தது அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணி ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க, கரெக்டா பையனும் வந்துட்டான், அவன் காலில் விழுந்து கதறி அழுக, போதும்டா போதும் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ மிச்சத்தாளு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மா சொல்ல, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அம்மா தானே, இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கவுமே இந்த சைடு நம்ம பாட்டி அம்மா தான் காட்டுறாங்க, தனிமையே துணை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க, பாய் ஃப்ரெண்டும் வராரு, வந்து அவரும் அடுத்த அமைதியின் சீக்கிரமா அவர் பாட்டிமாவுக்கு போட்டு விட்டு ரிங்க பாத்துட்டு இருக்க, அடுத்தது பாத்தீங்கன்னா வில்லனையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ரெண்டு பேருமே மங்கோலியன் ஃபுட் தான் சாப்பிட வந்திருப்பாங்க, இருக்கிற எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வில்லன் ஹிஸ்டரி என்னன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக காசா பணமான்ற மாதிரி யோசித்து நீ எங்க இருந்து வர, எங்க நீ பிறந்த அப்படின்னு கேட்க, வில்லன் ஃபேஸ் நார்மலாவே இல்லை, ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு சோகத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது, சோ கொரியால பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க, 5 வயசு இருக்கும் போது ரஷ்யா போயிட்டேன் அப்படின்னு சோகமா சொல்லும்போது அப்ப உன்னை யாரும் தத்தை எடுத்துக்கிட்டாங்களா, நீ இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறத பார்த்தா உன்னை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கியிருப்பாங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்க, அப்படி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கண் கலங்கிட்டு சொல்லிட்டு, சரி உனக்கு எப்படி இவ்வளவு பவர் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் கேட்க, அதுவா அது என்னுடைய அம்மாவும் அப்படிதான், நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் அதுக்கு காரணம், நீ அப்படி ஆகணும்னா நான் சொல்றத சாப்பிடு அப்படின்னு சொல்லி சமாளிக்க, நீ பிறக்கும் போதே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கல, அதோட உன்னுடைய அப்பா அம்மாவும் அவன் கூட இருந்திருக்காங்க, இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா அப்படின்னு அவன் அவனுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்ப அவனை அவனுடைய ஃப்ரெண்டு பயங்கரமா கலாய்க்க, ரியோ சியோ அழகா இருக்கான்ல, அவனை பார்த்தா ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்க இந்த கேப்டனால ரியாக்ட் பண்ணவே முடியல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லும் போது அடுத்த சீன்ல கேப்டனை தான் காட்டுறாங்க, கடற்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கடல் மாதா கூப்பிடுறாங்கன்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த பசங்க பாத்தீங்கன்னா அப்படியே காப்பாத்திட்டாங்க, அடுத்தது ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க, வில்லன் போன்ல 4885 அப்படின்னு கோட் சொல்லி அது நாளைக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்தது இந்த வில்லன் நம்ம ஹீரோயினை பார்த்து நானே உன்னை வீட்டுல விட்டுருவா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறான். அப்ப இந்த சைட்ல இருந்து நம்ம ஹீரோ என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அந்த அட்ரஸ் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பி விடுறான். சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்குது, அப்படியே அந்த இடத்துக்கு போறாங்க, போயிட்டு இருக்கும்போது அந்த டார்க் பேக்ரவுண்ட்ல லைட் வந்து அழகா ஜொலிக்குது இல்லன்ற மாதிரி சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பேட் பேக்ரவுண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இருக்கலாம் ஆனா அது ரியல் இல்ல ஃபேக் தானே அப்படின் போது வில்லன் அப்போ நான் ரியல் லைட்டா இல்ல ஃபேக் லைட்டா அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியல சியோ, ஆனா உன்னால கண்டிப்பா ரியல் லைட்டா இருக்க முடியும் அப்படின்னதும் அவன் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறான். சோ ஹீரோயினா அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவன் சொன்னது அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது, அப்பதான் அவனுக்கு ஒரு ரஷ்யா கேங்ல மாட்டிக்கிட்டது, அவங்க அவனை எந்த அளவுக்கு வில்லனா மாத்தினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சோ அடுத்த சில நம்ம ஹீரோயினுடைய தாத்தாவை காட்டுறாங்க, அவரு மயக்கத்துல இருந்து தெரிய ஹீரோயினுடைய அம்மாவும் அவங்க தம்பியும் அந்த இடத்துல இருக்காங்க, அவர் பல நாளுக்கு அப்புறம் இப்ப பசங்களை பார்த்ததுமே அப்படியே அலாரம்பிச்சிடுறாரு, அவர் வந்து நான் நேம் சுன தேடி போனேன் மங்கோலியாவுக்கு
ஹையஸ்ட் பிளேஸ்ல தான் அவன் கிடைப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உயரத்துல இருக்கிற திபேத்துக்கு போனேன். அங்க எதிர்பாராத விதமா ஒரு புத்தர்கிட்ட முக்தி பெறலான்னு இருந்தேன். இப்போ அதெல்லாம் வேணான்னு வந்துட்டேன் எப்படியோ அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் பசங்களுக்கு காமெடியா இருக்குது. நாங்க தான் நாம் சொன்ன கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்ல சர்ஜரி பண்ணது கூட மறந்து அவர் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி நான் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன், இனி எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த சீன்ல பாட்டியம்மாவையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் தான் காட்டாங்க. ரெண்டு பேரும் சோக கடல மூழ்கி இருக்காங்க இல்லையா. நான் என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை விட மாட்டேன், கடைசி வர போராடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பாட்டியம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல பாட்டியம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்ணெல்லாம் சவந்து போயிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் வைஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.